ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக அதுவும் ஹெல்த்தியான வெந்தயக்கீரை குழம்பு எப்படி செய்யறது தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப குளிர்ச்சியன்றதுன்றதுனால ஹீட் ஆச்சுன்னா உடம்பு ஹீட்டாக இருக்கணுங்கெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு நாள் தாராளமாக சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். கசப்பெல்லாம் எதுவும் வராது. கசப்பு இல்லாமல் நம்ம இன்றைக்கி செய்யலாம். சில பேர் கசப்பாக இருக்குன்றதுனால இதை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் பருப்பு, ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 3 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 வெங்காயம், இது எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டு அப்படியே நம்ம ஒரு 2-3 விசில் போல் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன, வெந்தயக்கீரை வந்து வேகிறதுக்கு வந்து நிறைய நேரம் ஆகும், அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை நான் வேக வச்சிடறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கேன் வெந்தயக்கீரத்தை, க்ளீன் பண்ணி கழுவி, வெறும் இலை மட்டும்தான் எடுக்கணும். இது க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதையும் அப்படியே பருப்பு வெந்த பிறகு இதையும் போட்டு ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இது வந்து நம்ம கடைஞ்சி தாளிக்க வேண்டியதுதாங்க. பாக்கி தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சு, பேனில் வந்து 2-3 ஸ்பூன் போல் எண்ணெய், எண்ணெய் வந்து நான் கம்மியாக ஊற்றுறேன். எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றி கூட நீங்கள் வெங்காயம், நான் வந்து வெங்காயம் வந்து அதிலவே போட்டுட்டு நான் 2 வெங்காயம் வந்து பருப்புலேயே போட்டுட்டு, அதனால் நான் இதில் வெங்காயம் போடல. நீங்கள் வெங்காயம் வேணுன்றவங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு வெங்காயம் கூட வதக்கலாம். இதுக்கு வந்து சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் ஆகும். 1-1.5 ஸ்பூன் போல் சீரகம் போட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். சீரகம் பொரிஞ்சவொடனே 1 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு எதுவும் சேர்க்கல இதில். அப்படியே நம்ம கடைஞ்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா அந்த வெந்தயக்கீரையை, அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். கூடவே நான் அடிஷ்னலாக இதில் உப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். உப்பு, புளி வேணுன்றவங்க புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் தக்காளியே கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். உப்பு போட்டு இதை வந்து கலக்கி வச்சிடலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2-3 கொதி வந்துச்சுனாவே போதும், நம்ம சூப்பரான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆகிடும். பசங்களுக்கும் தரலாம், சூப்பராக சாப்பிடுவாங்க, கசப்பெல்லாம் எதுவுமே வராது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருக்கேன், காம்பினேஷன் நல்லாயிருக்கும் கீரை குழம்புக்கு. உருளைக்கிழங்கு கூடவே அப்பளமும் இல்லைன்னா ஆம்லெட்டும் போட்டு நிறையணும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை சமைச்சு கொடுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதோட ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.